இல்ல உலகத்துல எத்தனை பேர் படிக்காத முட்டாள் நினைச்சிட்டு கேக்குறேன். டேட்டா பாக்குற விஷயமா இது கேவலமா இருக்கு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு அந்த டேர்னல்ல வந்து கை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ரெண்டு ரூபாய் ஒரு ட்வீட்டுக்கு, ரெண்டு ரூபாய் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட். ஐயோ, முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கய்யா. பாஜக இருக்கிற பெண் தலைவர்கள் எங்க? இந்த நேரத்தை நீங்க அரசியல் பார்க்க கூடாது. டாக்டர் கலைஞர் அவர்கள் 4 மணி நேரம் தான் தூங்குவாரு. ஆனா உங்களுக்கு ஆட்சி வேணும், உங்களுக்கு ஒரு நாற்காலி வேணும், உங்களுக்கு ஒரு பொசிஷன் வேணும். பெரிய தட்டு கோ கொரோனா கோ கோ கொரோனா கோ. மயிலுக்கு முயலுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். பிஜேபில இருந்து யாருக்காத தைரியம் இருக்கா? ராகுல் காந்தி என்ன பேச போறேன் முதல்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா பல வதந்திகள் வந்துட்டு இருக்கு. என்னடா, இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு வதந்தி இருந்தது, அதை தாண்டி இந்த கூட்டத்தில் கலந்திருக்கேன். இதுக்கப்புறமாவது அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு சென்னையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸின் சார்பாக இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ்க்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டில் வேற எவனுக்கும் கிடையாது. ஒரு 19 வயது பெண், என் பொண்ணுக்கு 20 வயது ஆகுது, ஒரு தாயாக என் மனசு எப்படி வலிக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க. அந்த பெண்ணுடைய சாவுல எவ்வளவு மர்மம் இருக்கு எல்லாமே. அந்த பெண் சாகும்போது ஒரு தன்னுடைய வாக்குறுதி கொடுத்துட்டு உயிர் பிறந்திருக்கு அந்த பெண்ணுக்கு. ஆனால் அது கூட மனசில் வைக்காம அவளுடைய உடம்பு, அவளுடைய பாடி குடும்பத்துக்கு கொடுக்காம கால் விடிய விடிய காலையில் 4 மணிக்கு ரொம்ப ரகசியமாக கொழுந்து வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கேள்வி இருக்கக்கூடாது. யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர். எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு பற்றி, அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு மிரட்டி அந்த மாநிலத்துடைய எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் மேற்கொண்டு எல்லாரும் வந்து அந்த குடும்பத்துக்கு போயிட்டு அவங்கள மிரட்டி ஃபோன் நம்பர் எல்லாம் ஃபோன் எல்லாம் வாங்கி கையில் கொடுக்காம அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த பெண்ணுடைய பாடி எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தூக்கத்திலேருந்து எழுந்து இதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை நடக்கணும். எப்படி? ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு. நீங்க அறிவது இல்லாதவரா இல்ல உலகத்துல எத்தனை பேர் படிக்காத முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். யோசிக்க மாட்டாங்களா? உங்க மாநிலத்துல இது முதல் தடவை இல்ல, இதான் கடைசி தடவை. இன்னைக்கு காலையிலேயே ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஏன்னா ஜாதி ரீதியாக, மத ரீதி வரப்பக்கம், ஆனா ஜாதி ரீதியாக இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. யார் இருந்தாலும் சரி, சக மனுஷங்களுக்கு சக வாழ்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு, எல்லா தகுதி இருக்கு, அவங்களுடைய சுயமரியாதை இருக்கு. ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும்? ஒரு பெண், நீங்க பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி பச்சாவ் ஆந்தோலன் சொல்றாங்க, ஆனா பேட்டி பச்சாவ் தன் மகள் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா எப்படி காப்பாத்த போறீங்க? இப்படிதான் காப்பாத்த போறீங்களா? உடனே ஒரு டேட்டா எடுத்துட்டு வராங்க. உத்தரப்பிரதேசத்தை விட ராஜஸ்தான்ல தான் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பழிப்பு, பெண்களுக்கு எதிராக எல்லாமே பிரச்சனைகள் இருக்குன்னா. டேட்டா பார்க்குற விஷயமா இது கேவலமா இருக்கு. வெக்கமால உங்களுக்கு உடனே கம்பேர் பண்ணுவீங்களா? எங்கே அதிகமா இருக்கு, எங்கே கம்மியா இருக்கு? முதல்ல உங்க மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு முதல்ல பாருங்க. பிளேம் கேம், இது பிளேம் கேம் பார்க்குற நேரமா இது? நிர்பயா ஒரு கேஸ் நம்ம இந்தியாவிலே வந்து அப்படி ஆடிச்சு. அந்த நிர்பயா கேஸ் இருக்கும்போது அன்னை சோனியா காந்தி அவர்களும், அப்ப இருக்கிற பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் நேரில் போய் அந்த குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த பெண்ணுடைய பெண் வந்து உடம்பு சரியாகணும் சொல்லிட்டு குணப்படுத்துறதுக்காக ஏர்லிஃப்ட் பண்ணாங்க சிங்கப்பூர் வரைக்கும். எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ எல்லாம் பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரா? ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு அந்த டேர்னல்ல வந்து கை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு. யார் இருந்தா அந்த டேர்னலுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே ஜனங்களை தெரியல, யார் இருக்காங்கன்னு, ஆடு மாடு ஜனங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டர்லேருந்து கை ஆட்டிட்டு போறாங்க. இது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தனி வீடியோகிராஃபர் கூட போகணும். தைரியம் இருந்தா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மாதிரி நடு ரோட்ல இறங்கி காப்பாத்துங்க மக்களை, இறங்குங்க.
ஏன் வீடியோ வந்தது பிரியங்கா காந்தி அவர்களது? ஏதோ கட்சி நிர்வாகிகள் மேல கை வச்சோன்னு பேரிகேட் தாண்டி இறங்கி காப்பாத்தினாங்களா இல்லையா? தலைவர் ராகுல் காந்தி மேல கை வைக்கிறாங்க, தள்ளுறாங்க. தள்ளிவிட்டா எத்தனை தடவை தள்ளிவிட்டாலும் எந்திரிச்சு அவங்களால ஜெயிக்க முடியும். அதுதான் காங்கிரஸ். பாஜக இப்போ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. என்னடா நம்மளுடைய ஆட்சி முடிய காலம் வந்துடுச்சு. இப்போவே 2024 தான் மறுபடியும் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுடைய முடிவு காலம் ஆரம்பிச்சாச்சுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனாலதான் இந்த பயம். எவ்வளோ மோடி அவர்கள் 2014 2019 வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு, ஏதாவது நடந்ததா? ஆஹா, மறுபடியும் 2019 நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க? மக்கள் இன்னைக்கு வேலை விட்டு இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை இடத்துல வேலை இல்லாம இருக்காங்க? வேலை கொடுப்ப சொன்னீங்க, எங்க வேலை கொடுத்தீங்க? வேலை யாருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்க கையில போன் வச்சுட்டு ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல உட்கார்ந்துட்டு உங்களை பத்தி அசிங்கமா ஒரு போஸ்ட் பண்றதுக்கு 2 ரூபாய் ஒரு ட்வீட்டுக்கு, 2 ரூபாய் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு, இப்படிதான் எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் வேலை இல்லை, இதுக்கு பேர் வந்து ட்ரோலிங். இதுதான் உங்களால பண்ண முடியும். மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியாது. ஒரு ஃபேக் குரூப், ஃபேக் ஐடி குரூப், இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணுவீங்க, மக்கள் நம்பிடுவாங்க. எவ்வளோ இன்னைக்கு எல்லா வகையில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ், நம்மளுடைய விவசாயிங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி பஞ்சாப்ல எல்லா இடத்துலயும் வந்து ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து லோவர் ஹவுஸ்ல, அப்பர் ஹவுஸ்ல, அதாவது பார்லிமெண்ட்லயும் சரி ராஜ்யசபாலையும் சரி, உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு தைரியத்துல நீங்க வந்து மசோதா பாஸ் பண்றீங்க. ஏன் பாஸ் பண்ணும்போது ராஜ்யசபால இருக்கும்போது ஏன் எல்லாருடைய மைக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க? மைக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாமே, பண்ணாம இருந்திருக்கலாமே, யார் என்ன சொல்ல வராங்க கேட்டிருக்கலாமே. ஏன் 1 ஹவர் வந்து உங்களுக்கு, 1 மணி நேரம் பார்லிமெண்ட்ல உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மணி நேரம் இருக்கு. ஆனா அந்த 1 மணி நேரம் நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஏன் ஜனநாயகம் எங்க இருக்கு? ஜனநாயக ரீதியாக உங்க கேள்வி கேட்கணும், ஆப்போசிஷன்ல கேள்வி கேட்பாங்க, இருக்கிற அரசாங்கம் பதில் கொடுக்கணும். இதுதான் எப்பவுமே எல்லா உலகத்திலையும் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற அரசியல். ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இது அரசியல் இல்ல, சர்வாதிகாரம். நான் தான் ஹிட்லர் உலகத்துல பார்த்துட்டாங்க, அதுக்கு அடுத்தது பாஜக தலைவர், இங்க வந்து பிரதமர் மோடி அவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு தான் மக்கள் பேசாம இருப்பாங்க? எவ்வளவு நாளைக்கு தான் மக்கள் கேள்வி கேட்காம இருப்பாங்க? சராசரி மனுஷங்க ரோட்ல பிறந்த எவனா அதை வந்து நீங்கள மேற்கொண்டு பிரஸ் காரங்க யாராவது மேற்கொண்டு நீங்க வந்து ஒரு கேள்வி ஏற்பனீங்கன்னா கேவீங்க, உடனே நீங்க தேச துரோகி நான் பட்டு உங்க மேல சுமத்துருவாங்க, உங்க சேனலுக்கு உடனே போன் போகும். இந்த மாதிரி நீங்க வெளியில பேசக்கூடாது, சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பேசும்போது மாஸ்க் போட வேண்டியதா இருக்கு. கோவிட் பிரச்சனை இன்னைக்கு நம்ம நாட்டில் உலகத்துல 3வது இடத்துல நம்ம இருக்கோம். செகண்ட் தேர்ட் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல இப்ப இருக்கோம், 3வது இடம் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். யூஎஸ்ஏ, பிரேசில், இந்தியா எவ்வளவு நல்ல விஷயத்துக்காக முன்னேறி இருக்கும் பாருங்க. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஜிடிபி க்ரோத் பயங்கரமா இருக்கு, -23.9 இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆல் இஸ் வெல் பாட்டு பாடலாம் பாருங்க. ஆனா இவங்க பாடுவாங்க, பிஜேபி காரங்க ஆல் இஸ் வெல் பாட்டு பாடுவாங்க. ஏன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு தைரியம். ஆனா கேள்வி கேட்கிற தைரியம் காங்கிரஸ்க்கு இருக்கு. பிப்ரவரி மாசத்துல ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோவிட் பிரச்சனை சைனால ஆரம்பிச்சிருக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பு. இப்போவே இதை பத்தி யோசிங்க, மக்களுக்கு வந்து இதை பத்தி சொல்லுங்க. அப்போ ஹர்ஷ்வர்தன் அவர்கள் நம்மளுடைய பிஜேபியோடைய ஹெல்த் மினிஸ்டர், அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் ராகுல் காந்தி அவர் தனக்கு ஒரு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில இன்னைக்கு இருக்க அத்தனை பேர் மாஸ்க் போட்டுட்டு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில போலாமா வேண்டாமா, நமக்கு நெருங்கியவங்க ஒரு நல்ல விஷயம், ஒரு ஒரு தவறான விஷயம், எது இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு கலந்துக்க முடியல.
குடும்பத்தை பார்க்க முடியல, வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சு, வீட்டில் இருக்காங்க, எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அதை பற்றி மோடி அவர்கள் பேச மாட்டார். ஏன்னா அவர் வந்து தனியாக உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு, மானுக்கு சாப்பாடு போடுவார், மயிலுக்கு சாப்பாடு போடுவார், பக்கத்தில் ஒரு புறா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க. யோ முதல்ல ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கய்யா, கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு சோறு போடுங்க, சோறு போடுறதுக்கு ஒரு வழி கொடுங்க, சோறு போடுறதுக்கு வழி கொடுங்க. முதல்ல அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஆனா நாம வந்து உட்கார்ந்துட்டு எல்லாமே ஆல் இஸ் வெல், நெஞ்சில கை வச்சுட்டு ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல் பாட்டு பாடுங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. போதும், மக்கள் ஏமாத்துனது போதும். இன்னைக்கு இந்த ஒரு பெண் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர் திரும்பி பார்க்கும்போது இந்தியா முழுவதும் இந்தியாவில் நடக்குது, அது உத்தரப்பிரதேச இருக்கட்டும் ராஜஸ்தான் இருக்கட்டும், இந்தியாவில் ஒவ்வொரு தெருவில் ஒரு காங்கிரஸ் நம்பிட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து இந்த கட்சி ஒரு தலைவர் நம்பி கிடையாது. ஆனா இன்னி வரைக்கும் பண்டித் ஜவஹர்லால் நேருல இருந்து அம்பேத்கர் இருக்கட்டும், லால் பகதூர் சாஸ்திரி இருக்கட்டும், ராஜேந்திர பிரசாத் இருக்கட்டும், அண்ணா இந்திரா காந்தி இருக்கட்டும், தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்கட்டும், அவங்களை பத்தி பேசிட்டே வரோம். காங்கிரஸ் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் காமராஜர் தாண்டி எதுவுமே பண்ண மாட்டோங்க? காமராஜர் அவர்கள் பத்தி பேசிதான் நம்ம வந்து ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம். காமராஜ் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வரது சொல்றது காரணம் என்ன? அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணிருக்காங்க? காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ்க்கு அப்பேற்பட்ட ஒரு பேர் இருக்கு, அது காப்பாத்துறதுக்காக தான் எல்லாரும் பாடுபட்டு இருக்கோம். என்ன மக்களுக்கு நல்லது செய்யணும் அது காங்கிரஸால மட்டும்தான் முடியும். அதுவும் கடந்த ரெண்டு நாட்கள்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் நிர்வகிச்சிட்டாங்க, ரோட்ல இறங்கி மக்களுக்காக நாங்க பேசுவோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது அவர் வந்து சும்மா பேர் வாங்குறதுக்காக மக்கள் திசை திருப்பறதுக்காக பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு தடவை பேசினது எல்லாமே சரியாயிட்டு இருக்கு. ஏன் ரஃபேல் பத்தி அவங்க கிட்ட கேள்வி கேட்க கூடாது, கோவிட் பத்தி கேள்வி கேட்க கூடாது, ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்க கூடாது, டிமோனிடைசேஷன் பத்தி கேள்வி கேட்க கூடாது. பிரைம் மினிஸ்டர் கேர் சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க, அது எங்கிருந்து வருது, எங்கே செலவு பண்றீங்க, அதை பத்தி கேட்கவே கூடாது. ஆர்டிஐல இருக்காது, ஆர்டிஐல நீங்க கேட்க கூடாது. ஏன் ஏன் அப்படி ஒரு பயம்? ஒரு டேட்டா கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட எத்தனை பேர் லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் நடந்து வீட்டுக்கு போனாங்க, எத்தனை பேர் உயிர் இழந்தாங்க, எத்தனை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்பட்டாங்க, அந்த டேட்டா கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல எங்ககிட்ட டேட்டா இல்லைங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நமக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. பேசிக் ஒரு டேட்டா இருக்காதா? அப்ப நீங்க எதுவுமே விசாரிக்காம இன்னிலிருந்து லாக்டவுன், ஏன்னா மார்ச் 22ஆம் தேதி நீங்க வந்து எப்படியாவது மத்திய பிரதேசத்துல நான் வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக அது வரைக்கும் பார்லிமெண்ட் நடந்தது, அது வரைக்கும் பார்லிமெண்ட் இழுத்துட்டு போனீங்க. ஆனா எப்ப நீங்க ஆட்சி கைக்கு வந்ததோ 23ஆம் தேதி நீங்க நேஷனல் லாக்டவுன் சொன்னீங்க, மக்கள் எப்படி திரும்பி வீட்டுக்கு போவாங்க? மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு வந்தவங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டெய்லி வேஜஸ் ஒர்க்கர் இருக்காங்க, தங்குறதுக்கு இடம் என்ன, சாப்பாடுக்கு என்ன வழி இருக்கு, திரும்பி ஊருக்கு போனோம்னா குடும்பத்தோட வந்திருக்காங்க, பச்சை குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் எப்படி போகணும்னா எப்படி போவாங்க? 12 வயசு ஒரு சிறுமி தன் தந்தையை சைக்கிள் உட்கார வச்சுட்டு 1700 கிலோமீட்டர் சைக்கிள் அடிச்சுட்டு அவங்க அப்பாவை திரும்பி ஊருக்கு கூட்டிகிட்டு போனான். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரு பெண், கர்ப்பிணி பெண் நடு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு பிரசவம் ஆயிருக்கு. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு, பிரியங்கா காந்திஜி பேசியிருக்கிறாங்க, மோடி அவர்கள் ஒரு வார்த்தை பேசினாரா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஒரு பெண்ணுக்கு எதிராக இவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பாஜகவில் இருக்கிற பெண் தலைவர்கள் எங்கே, எங்கே ஸ்மிருதி இரானி, எங்கே நிர்மலா சீதாராமன், எங்கே எங்கே இருக்காங்க இந்த பெண், மேனகா காந்தி எங்கே, எல்லா பெண் தலைவர்கள் எங்கே இருக்கிறாங்க, ஏன் பெண் எம்பிஸ் இருக்காங்க, கிரண் கேர் எங்கே, ஹேமமாலினி அவர்கள் எங்கே,
எல்லாரும் பிஜேபி சார்ந்தவங்க வந்து சாதகமாக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல பார்லிமெண்ட்ல, குரல் எழுப்புங்க, கேளுங்க. இந்த நேரத்துல கட்சி இருக்காது, இந்த நேரத்துல ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டிவாக நாங்க நிக்கணும், அதுதான் முக்கியம். இந்த நேரத்தை நீங்க அரசியல் பார்க்க கூடாது. இந்த நேரத்துல நம்ம இந்தியால வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு, அதுக்காக இம்மீடியட்டா நாங்க குரல் கொடுப்போம்னா நீங்க பேசணும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அப்போ நீங்க ஐயோ நாங்க வாய் திறந்தா கட்சிக்கு எதிராக போயிடுமே, நாங்க பேச முடியாது. ஒரு சராசரி ஏஐசிசி மெம்பர், ஒரு தேசிய செய்தி தொடர்பாக எனக்கு இருக்கிற தைரியம், ஒரு நீங்க பொறுப்புல இருக்கீங்க, லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு அங்க போயிருக்கீங்க, ராஜ்யசபாவாக உங்களை வந்து அப்பர் ஹவுஸ் உட்கார வச்சிருக்காங்க, ஆனா நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. ஏன் கல்வி ரீதியாக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, நான் அதுக்கு ஆதரவு தெரிய வச்சேன், ஆனா அதே சமயத்துல இம்மீடியட் அடுத்தது ராகுல் காந்தி அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன். இது என்னோட கருத்து, இது கட்சியோட கருத்து கிடையாது. உடனே நான் பாஜக போய் சேர போறேன்னா வந்துச்சு. இதோ நிக்கிறேன், காங்கிரஸ் சார்பாக இந்த மேடையில நிக்கிறேன். அரசியல் தாண்டி மனித நேர்மைன்னு ஒண்ணு இருக்கு, அரசியல் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அமித்ஷா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது குணமடைந்து திரும்பி வரணும் உடனே. ஆஹா, அமித்ஷாக்கு வந்து குணமடைந்து திரும்பி வரணும்னு வாழ்த்துட்டாங்களே, பிஜேபிக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம்டா போறாங்க. ஏன் விஷ்ணு பிரசாத் அவர்கள் இன்னைக்கு கோவிட்ல இருக்காரு, வசந்த்குமார் அவர்கள் கோவிட்ல இருக்கும்போது அவருக்கும் வந்து குணமடைந்து திரும்பி வீட்டுக்கு வரணும். பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ண எல்லாம் பண்ணேன், அப்ப மட்டும் ஏன் இவங்க காங்கிரஸ்ல தான் இருக்காங்கன்னு ஏன் யாரோ பேசல? இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்கிட்டு இருக்கு, அந்த எதிர்ப்பு சக்தி பாஜக எகேன்ஸ்டா, மோடி அவர்களுக்கு எகேன்ஸ்டா, அமித்ஷாவுக்கு எதிராக, மொட்டை மொத்தம் பாஜக ஆட்சிக்கு எதிராக எல்லாரும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாலே நாலு வருஷம் இருக்கு, இந்த நாலு வருஷத்துல எப்படி மாற்றம் வரப்போதை நான் பாருங்க. அதே மாதிரி 2021 அடுத்த வருஷம் இன்னும் 8 மாசம் இருக்கு, அந்த 8 மாசத்துல எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து ஆட்சி புடிக்கல தமிழ்நாட்டில் பாருங்க. நீங்க காலம் மாறும், சைக்கிள் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, எது மேல போனாலும் அது கீழே வந்துதான் தீரணும். கண்டினியூஸா நான் மேலதான் இருப்பேன்னு யாராலும் யோசிக்க முடியாது. ஜோதி பாசு காலம் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, அது எல்லாமே தாண்டி வந்துட்டோம். மக்கள் இன்னைக்கு உஷாராயிட்டாங்க, மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க எனக்கு மாற்றம் வேணும், போதுடா சாமி 6 வருஷம் உன்னை நம்பி நான் கஷ்டப்பட்டது போதும், ஏண்டா உனக்கு வெயிட், நான் ஓட்டு போட்டேன்னா இருக்கு. 20:09 ஆனா 9 மணிலேருந்து 9:09 நீங்க வந்து தட்டு தட்டுங்கிறாரு. ஒரு பிஜேபி காரணம் பார்த்தா ஒரு பெரிய தட்டு, கோ கொரோனா கோ, கோ கொரோனா கோ, தட்டு அடிச்சிட்டு இருக்காரு. போச்சு பாருங்க கொரோனா, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம், மாஸ்க்ல தேவையில்லை கழட்டிடுங்க, கொரோனா போச்சு முடிஞ்சிச்சு, கோ கொரோனா கோ பாடுனீங்க. ஒரு தலைவர் வந்து அங்க எல்லாமே சாணியில புரண்டுகிறேன், நான் சாணியில குளிச்சாக்கா எனக்கு கொரோனாவே வராது, கொரோனா ஆயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, கிரிட்டிக்கலா இருக்காரு. என்ன நடக்குது இங்க? ஏன் மாத்திரத்துக்கு ஒரு எல்லை உண்டு? எல்லாத்தையும் தாண்டி நீங்க வரணும். சைனா பிரச்சனை இருக்கட்டும், யாருமே உள்ள வரல, வெளியிலிருந்து யாருமே உள்ள வரல, பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் நோ இன்ட்ரூஷன்ஸ். அப்ப எப்படிங்க நீங்க தாக்குதல் நடத்துறீங்க? சும்மா காத்துல வந்து நீங்க எல்லாமே புல்லட்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணீங்களா? இல்ல ஆக்ரோஷமாக வந்து நம்ம ராணவர்கள் வந்து அங்க உயிருக்கு போராடி நம்ம காப்பாத்திட்டு இருக்காங்க, அது எப்படிங்க? சும்மா பேருக்கு தானா? நோ இன்ட்ரூஷன்ஸ் இன் த கண்ட்ரி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஸ்க் இஃப் தேர்ஸ் நோ இன்ட்ரூஷன் இன் த கண்ட்ரி, ஹூ ஆர் த ஆர்மி லீடர்ஸ் ஃபைட்டிங் வித், யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க? எல்லாத்துக்கும் பதில் நீங்க கொடுக்கணும், கொடுக்குற காலம் வரும். இப்போ ஆணவத்தில் இருக்கீங்க, நான் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து 7 ரேஸ்கோர்ஸில் உட்காந்துட்டு மயிலுக்கு முயலுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், நான் நிம்மதியாக தூங்குவேன். நான் 4 மணி நேரம் தான் தூங்குறேன்னு அவர் சொல்லிக்கிறாரு. நல்ல விஷயம், 4 மணி நேரம் தூங்குறீங்க, ஒரு மனுஷன் தூங்குறதுக்கு 4-5 மணி நேரம் போதும், அதை தாண்டி தூங்கணும்னு அவசியமே கிடையாது, அது உடம்புக்கு கெட்டது, பெரிய விஷயம் கிடையாது. உமன் சாண்டி அவர்கள் கேரளால சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது 24 மணி நேரம் ஆபீஸ் திறந்திருக்கும், வேலை பார்த்துட்டு தான் இருப்பாரு, பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு யாராவது போன் பண்ணாலும் நைட்ல வந்து கூப்பிட்டாலும் உடனே மெசேஜ் போயிடும், சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அவர் ஓடி வருவார், இம்மீடியட்டா வந்துருவாரு.
என்ன பிரச்சனை இருக்கு விசாரிங்க. அவர் நான் வந்து 4 மணி நேரம் தான் தூங்குறேன், 5 மணி நேரம் தான் தூங்குறேன்னு அவர் பெருசா சொல்றது இல்லையே. அது என்ன புதுசா இருக்கு? டாக்டர் கலைஞர் அவர்கள் 4 மணி நேரம் தான் தூங்குவாரு, 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்தால் கூப்பிடுவாரு, என்ன பிரச்சனை இருக்க வாயா பேசி தீர்த்துக்கலாம். காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாரு. ஆனால் என்றைக்குமே வந்து நான் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், நைட் 12 மணிக்கு தூங்குறேன், 4 மணி நேரம் தான் தூங்குறேன்னா அவர் என்னைக்கு தண்டோரம் அடிச்சது கிடையாது. நீங்க பிரதமரா இருக்கீங்கன்னா நீங்க வேலை செய்யணும், தூங்காம வேலை செய்யணும், அதுக்கு தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கும் ஒரு பிரவுனி பாயிண்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. பிரஸ்காரங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் கிடையாது. எதிர்கட்சியிலிருந்து யாராவது கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஆட்சி வேணும், உங்களுக்கு ஒரு நாற்காலி வேணும், உங்களுக்கு ஒரு பொசிஷன் வேணும், போதும். எனாஃப் இஸ் எனாஃப். இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு பெண்ணுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் கொடுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வேலை இல்லாமல் தெருவில் நின்றுட்டு இருக்கானே, அவன் எல்லா இளைஞர்களுக்கும் அவர் பதில் கொடுக்கணும். வீட்டில் சாப்பாடு இல்லாமல் ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு பாருங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். தாலி கூட நீங்கள் அடுமானம் வச்சுட்டு இல்லை விற்றுட்டு வீட்டில் பசங்களுக்கு சோறு கொடுக்குறீங்க பாருங்க, அந்த தாய்மார்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எப்போ சொல்ல போறீங்க? 2024 நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவேன், அந்த அகம்பாவம் வேண்டாம், அந்த ஆரகன்ஸ் வேண்டாம், நடக்காது. மறுபடியும் வந்து 2023 ராமர் கோயில் கண்டிப்பாக நான் வந்து ரெடி ஆகி வந்துடும், அதனால தான் மக்கள் வந்து உடனே ஒரு மதம் பேஸ் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் நான் நினச்சிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் நார்த்தில் தான், யூபியில் உங்களுக்கு யோகி ஆதித்யநாத் இருக்காரு, அதனால தான் அங்கே மட்டும் உங்களால் பேச முடியும், இங்கே வர முடியாது. வந்து பேசுங்க, இங்கே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் வந்து மதம் பேஸ் பண்ணி பேசி பாருங்கள், மக்களை பிரிக்கிறது ஒரு முயற்சி பண்ணுங்கள். பிஜேபிலேருந்து யாருக்காவது தைரியம் இருக்கா? பிஜேபி இன்னைக்கு பெரியார் பற்றி பேசிகிட்ருக்கு, பெரியார் வந்து வாழ்த்தி பேசிகிட்ருக்காங்க. வாங்க பேசுங்க, தமிழ்நாட்டில் ஜாதி மதம் பேஸ் பண்ணி பேசுங்க. 2021 நமது, 2021 காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கட்சி நிச்சயமாக ஜெயிச்சுட்டு பாஜகவுக்கு பதில் கொடுப்போம். ஆனால் காங்கிரஸில் இருக்க நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி இந்த கூட்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இதுதான் ஒற்றுமை. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கூட்டம் இதை விட அதிகமான கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் தான் மக்கள் நம்ம காங்கிரஸ் மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீணாகாது. நிச்சயமாக பாஜக அரசாங்கம் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு பதில் சொல்லணும்னு சொல்லலை, காங்கிரஸ் மக்கள் சார்பாக கேள்வி கேட்குறாங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பதில் கொடுக்குறாங்க, நான் பார்ப்போம், நேரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ டைம், 6 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க பதில் கொடுக்குறத பார்ப்போம். ஆனால் பதில் கொடுக்கணும், கொடுக்காம மக்கள் விட மாட்டாங்க, நாங்கள் விட மாட்டோம். காங்கிரஸ் சார்பாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், லத்தி சார்ஜ் பண்ணுங்க, நீங்கள் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி உட்கார வைங்க, எங்கள் மேலே போய் வழக்கு போடுங்க, எங்களை பற்றி நீங்கள் தவறான வதந்திகள் பரவி விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் கேள்வி கேட்காம நாங்கள் விடமாட்டோம், பதில் வாங்காம விடமாட்டோம். இதுதான் காங்கிரஸ், இதுதான் ராகுல் காந்தி, இதுதான் பிரியங்கா காந்தி, இதுதான் அன்னை சோனியா காந்தி, இதுதான் காங்கிரஸில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டருடைய குரல் இருக்கு. மறந்துடாதீங்க, பாஜக உங்களுடைய கவுண்டவுன் ஆரம்பிக்குது, என்ன ஆரம்பிச்சிடுங்க, உங்களுக்கு பதில் கூடிய சீக்கிரத்தை தெரியும். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ஜெய் காங்கிரஸ், ராகுல் காந்தி, ராகுல் காந்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.